வேர்ல்டில் இருக்கிற மிகப்பெரிய இண்டோர் ஃபிஷ் மார்க்கெட்டை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா துபாயில் தைரான்ற இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா வகையான ஃபிஷ்ஷும் இருக்குது, எல்லா வகையான உணவு மீன் வகைகள் இருக்குது. நாங்கள் பார்த்தோம் மீன் வகைகளோட விலைகள்லாம் பார்த்தா நீங்கள் வந்து வியந்து போவீங்க, அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அடுத்தது நண்டுகள் வந்து முட்டையிட்ட நண்டுகள்லேருந்து மட் கிராப்னு சொல்லக்கூடிய நண்டு, அதுக்கப்புறமா வந்து லாப்ஸ்டர்ஸ் அண்ட் மில்க் ஷார்க் எல்லாமே வந்து இங்கே வந்து அவங்களுக்கு எல்லா சாமானும் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடும். இங்கே வந்து க்ரோசரிலேருந்து ஃப்ரூட்ஸ் அடுத்தது வெஜிடபிள் எல்லா ஐட்டமும்ஸ் இங்கே இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது இங்கே. ஒரு இது மெயினாக வந்து ஃபிஷ் மார்க்கெட் தான், அதோட சேர்த்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களும் துபாய் யூஏயில் இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், நல்ல பெஸ்ட்டான ஒரு அனுபவம் இருக்கலாம். துபாயில் தைரான்னு ஒரு ஏரியாவில் வந்து இந்த மார்க்கெட் இருக்குது, ஃபிஷ் மார்க்கெட். ஸோ இது வந்து வேர்ல்டுக்கே பெரிய ஒரு இன்டோர் ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இல்லாத ஃபிஷ்ஷே இல்லை. வேர்ல்டில் இருக்கிற சாப்பிட்ற எல்லா ஃபிஷ்ஷையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்குவிட்லேருந்து ப்ரான்ஸ், அடுத்தது வந்து எல்லா வகையான நண்டுகள், லாப்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சல்மன் ஃபிஷ் இருந்துச்சு, நோர்வேஜியன், அடுத்தது இங்கே லோக்கல் இல்லை வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்த நிறைய வகையான மீனெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. துபாயில் வந்து இப்படியும் செய்வாங்களான்னு சொல்லி. ஸோ எல்லா வகையான மீன்களும் மலிவான விலையில் வந்து இங்கே கிடச்சிச்சு. நாங்கள் வந்து நிறைய ஃபிஷ் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கு, சிப்பி, இந்த வகை சீ ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க கிடச்சிச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கின வீடியோக்குள்ள வந்து கொஞ்சம் கிளியராக வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இவர் வந்து எல்லா மீனோட விலைகளையும் வந்து சொன்னார். இது வந்து ஹமூர் ஃபிஷ், பெரிய சைஸ் வந்து. இது வந்து லோக்கல் அரப் சீல கிடைக்கிறது. இது வந்து விலை வந்து 40 திரம் சொன்னார், 1 kg. இது ரொம்ப லாஃபங்க, ஏன்னா அவுட் சைடில் வந்து ரொம்ப விலையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னார். அது இல்லாமல் அடுத்தது சிறிய சைஸ் ஹமூர், இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லனு சொன்னார். இது வந்து ஷேரின்னு சொல்லக்கூடிய ஃபிஷ் வந்து, இது வந்து சுலைமான் இப்ராஹிம், சுல்தான் இப்ராஹிம் சொல்லக்கூடிய மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொன்னது எனக்கு வந்துருச்சு. இது வந்து all people may be obviously this one sea bream okay. Yeah, this one is 32 pound. This one turkey another, this one is sea bass also very fresh today. This one is 40 gram sea bass one. This one is necker, this local and it's a big jerka and English people say big necker. This one is 20 gram sea bass. This one is blue crab also female. This one kg 30 gram also female, has a pond egg it's there. Yeah, female egg. And this also blue crab, but this one is male. Okay. And also this one mud crab. Mud one? Yeah, mud crab. This one Thailand, very very fresh. This one is lobster, this one is Oman. Yeah, this lobster, very fresh. How much is 125 kg? 120 kg. அடுத்தது வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நான் சும்மா காட்டுறதுக்கான வீடியோ எடுத்தேன், பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அவங்க டிஸ்பிளே பண்ணிக்கிற விதமும் எவ்வளோ வெரைட்டிஸான சீ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்த்து அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக ஆகிக்கும். அடுத்தது வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்
உங்களுக்கு எல்லாம் எடுக்கலும். ஸோ நீங்களும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஏரியாவே சூப்பராகும், ஒரு புதிய அனுபவம் ஆயிடுச்சு எங்களுக்கு கூட. ஒரு இடத்துல வந்து லைவ் லாப்ஸ்டர் வச்சிருக்காங்க. லாப்ஸ்டரா இது? இது எவ்வளவு பெரிய சைஸ்? இப்ப நீங்க சல்மனா வாங்க எப்படி வந்து பிளேஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நல்ல பெரிய ஃபிஷ் இது. எப்படியும் ஒரு ஏக் ஃபிஷ் கித்னா கேஜி ஆயேகா? 4-5 கேஜி வரும்னு சொன்னாங்க. 3 கிலோ கொஞ்சம் இது வந்து நல்ல டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லா கடையிலும். இந்த நண்டப்பறவை எப்படி இதுன்னு இல்ல, இது சங்கு எல்லாம் சாப்பிடுவாங்க. இது வந்து மீன் கடலை வச்சுக்கிறேன் ஒரு டைப். லாப்ஸ்டர் வந்து ஒவ்வொரு டைப்ல இருக்குது. இது வந்து கிங் ஃபிஷ். இது கிங் ஃபிஷ் வந்து கிலோ வந்து 30 திரம் சொன்னாங்க. 25 எங்களுக்கு கொடுத்தாங்க, நான் பார்கெயின் பண்ணி எடுத்தோம். பட் இது வந்து ரொம்பவும் டேஸ்டான ஒரு ஃபிஷ் வந்து. அதை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இப்போ தான் வந்து போட்டாங்க எல்லாத்தையும். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து பார்த்த விலங்கு அப்படி புதிய ஃபிஷ்ஷாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து ஃபிஷ் கிளீனிங் அண்ட் கட்டிங். இந்த நான் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து இங்கே தான் கட்டிங் கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருவேன். ஏரியா அங்கே வந்து நான் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும், அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க. இங்கே வந்து ஃபிஷ் இதில் வந்து வெயிட்டிங் ஏரியா போட்டு வந்து டிக்கெட் படி தான் கவுண்டரை கொடுப்பாங்க. இங்க வந்து மீன் ஃபிஷ் மட்டும் இல்ல, ஃபிஷோட சேர்த்து பீஃபும் வச்சிருக்காங்க. சோ பீஃபும் இருக்குதுங்க, ஆடையும் வச்சிருக்காங்க. இது ஆடாமானா? இங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட் மீட் அதுக்கெல்லாம் இருக்கிறதோட சேர்த்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது இதுக்கு, அப்புறம் மொபைல் ஷாப் இருக்குது, நிறைய ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்க வந்தா எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்துல முடிச்சுட்டு போயிலும். இது எவ்வளவு பெருசா இருந்துச்சு இன்னும் நம்ம போயிட்டு முடிக்கல, நிறைய சுற்றி சுற்றிக்கிறோம். இன்னும் அந்த எண்ட் வரல. அவ்வளவுக்கு பெரிய ஒரு இதுல வந்து கட்டிக்கிறோம். துபாய்க்கு யூஐ மிடில் ஈஸ்டுக்கே வந்து பெரிய ஃபிஷ் மார்க்கெட், வாட்டர் ஃபிரண்ட் ஃபிஷ் மார்க்கெட்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு பெருசா தான் இருக்குது. இதுல ட்ரெஸ் கடையில இருந்து எல்லாமே ஒரு மோலன் மாதிரி தான், இது பெரிய ஒரு மோலன் மாதிரி. ஆனா மெயினா ஃபிஷ் தான் நிறைய இருக்குது. ஸோ நீங்க ஃபிஷ் எடுக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து எல்லா விதமான ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. சீ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது.
இங்க பாருங்க, இதை வந்து முட்டையை வந்து நல்ல முட்டையாண்டி பாக்குறாங்க. இது எப்படின்னு இது ஒரு இந்த சிஸ்டம் வந்து புதுசா இன்னைக்கு நான் பாக்குறேன். எல்லாத்தையும் இங்க வந்து செக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாவே கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ட்ரை அண்ட் குட் ஸ்பைசஸ் மர்வான் இப்ராஹிம் ஃபோக்ஸ் குட்ஸ் இந்த ஷாப்ல தான் இருக்குது. இங்க வந்து நெய் எல்லாம் இருக்குது, நல்ல வீட்டு நெய், வீட்டுல செய்யற நெய். வந்து இது என்ன, இது இது வந்து அரபி நெய், அரபி இதுதான் ஃப்ரெஷ்ல இருக்கும். ஓகே ஓகே, வீட்டுல செய்யற நெய் எல்லாம் இருக்கு. இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்கன்னு. இப்ப நீங்க வந்து துபாயில இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபிஷ்ல இருந்து மீட்ல இருந்து மரக்கறி எல்லா சாமானும் ஒரே இடத்துல எடுக்கலாம். அதே இல்லாம க்ரோசரி ஐட்டமும் மீக்குது இங்க. ஸோ நீங்க ஒன் டைம் வந்தீங்கன்னு சொன்னா மேல லுலுவும் மீக்குது, எல்லா சாமானையும் ஒரே இடத்துல எடுத்துட்டு போயிலும் பார்க்கிங் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஆயிக்குது இங்க. ஃபிஷ் எல்லாம் பார்த்தா மிச்சம் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாம் ஆயிக்குது. சல்மன்ல இருந்து சின்ன ப்ரவுன்ஸ் ஆட்டி நல்லா ஃப்ரெஷ் ஆயிக்குது. எல்லா ஃபிஷ்ஷும் உங்களுக்கு எடுக்கலாம். நான் இப்ப எல்லாம் பார்த்தோம், நான் வீடியோல போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கல நீங்க வந்து. இது வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட். இந்த ஃபிஷ் மார்க்கெட் ஈக்கிற இடத்துல வெஜிடபிள் மார்க்கெட் மீக்குது. அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க, எப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்குது. ஸ்மெல் அப்படி இருக்குது, எல்லா ஜாய் ஃப்ரூட்ஸும் இங்கே வச்சுக்கிறாரு. எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இங்கே இருக்குது. ஒரு கடையில் ஒரு கடையில் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்குது. என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதெல்லாம் இருக்குதுங்க. ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு ஷாப்புக்கு வந்து பார்த்தோம். இவர் வந்து பங்களாதேஷ் ஓனர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இது எல்லாமே சாமான் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்கன் சாமான் தான் இருக்குது. ஸோ பிரதர், திஸ் ஹோல் ஐட்டம் கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ரைட்? Bangladesh, all mix, yes. Hello, hi. எப்படி ஃப்ரெஷ் ஆகுது, எப்படி கலர் ஆகுதுன்னு பாருங்க. பார்க்கவே ஆசை ஆகுது. இங்க வந்தா இந்த சொத்த ஸ்ரீலங்கன் ஐட்டம் சிக்குது எடுக்காது. ஏ பூரா சாமா ஸ்ரீலங்கன் ஆச்சு? ஸ்ரீலங்கா மஞ்சுக்கா, ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்கா இன்னலை நெல்லி 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 எல்லாமே ஸ்ரீலங்கன் ஐட்டம். பட்டோலா பட்டோலா பட்டகோலா பட்டகோலா இது வந்து ட்ரை ஐட்டம் அண்ட் அடுத்தது அந்த அரிசி மாவுலேருந்து மலையாள சாமான் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க.